அனைவருக்கும் வணக்கம். பழனியில் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த செப்பேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செப்பேடுகள் 3 கிலோ எடையும் 49 சென்டிமீட்டர் உயரமும் 30 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த செப்பேடில் முருகன், சிவன், விநாயகர் போன்ற சிலைகள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செப்பேடு பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்தருவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. 60 வீடுகளில் ஒன்றாக இருக்குது. இந்த கோவிலில் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாரு. புராணங்களின்படி ஞான பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோவித்து கொண்டு இந்த மலையில் வந்து தங்கி விட்டிருக்காரு முருகப்பெருமான். தந்தை சிவபெருமான், தாய் பார்வதி எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த மலையிலேயே தங்க விரும்புவதாக முருகப்பெருமான் கூறிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி அவ்வையாருக்கு முருகன் காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்காரு. இதுவே காலப்போக்கில் பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. தமிழ் சித்தர்களின் முதன்மையானவரில் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். பழனிமலைக்கு போகர் தவமிருந்து வந்தபோது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசன சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காரு. இந்த நவபாசன சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 ஆண்டுகள் அப்படின்னே சொல்லலாம். 4000 மேற்பட்ட அரிய மூலிகைகளை கலந்து இந்த நவபாசன சிலையை செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி இந்த நவபாசன சிலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மிக அற்புதமான இந்த நவபாசன சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் போகர் முனிவர் செஞ்சுருக்காரு. இந்த நவபாசன சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம். பழனிமலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகன் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்குது. திருப்புகள் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் முருகனுடன் இருக்க பேர் பெற்றிருக்கார் என்பது ஐதீகம். பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடுமனின் சன்னதி இருக்குது. இடுமனுக்கு அதிகாலையில் முதலில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது விற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்கிறாங்க. முற்காலத்தில் வாழ்ந்த இடுமன் என்னும் அரக்கன் தனது தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி என மலைகளை தூக்கி சென்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த மலையில் வந்து தூக்கி வந்த இரு மலையுமே வைத்து களைப்பாரும்போது இங்க இருக்கக்கூடிய முருகனுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டிருக்கு. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடும்பன் முருகனின் பக்தராயிருக்கார். இரண்டு மலைகளையுமே தூக்கி வந்த இடும்பனை கௌரவிக்கும் விதமாக பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாடு முறை ஏற்பட்டிருக்கு. திருவண்ணாமலையை, அருணாச்சலேஸ்வர் மலையை எப்படி மக்கள் சித்ரா பௌர்ணமியன்று கிரிவலம் வருகிறாங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் இந்த பழனிமலை முருகனை கிரிவலம் மேற்கொள்வது தனி சிறப்புக்குரிய ஒன்று. இக்கோவிலில் வரும் பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்த பின்பு 450 மீட்டர் உயரமுள்ள மலையை 690 படிகள் ஏறி கடந்து வர வேண்டும். நடந்து மலையை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப்கார் வசதியும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி என்ற 4 பொருட்கள் கொண்டுதான் அபிஷேகம் செய்கிறாங்க. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. சந்தனம், பன்னீர் தவிர்த்த மீத அபிஷேக பொருட்கள் எல்லாமே முருகனின் விக்கிரகத்தின் தலையில் வைத்தவுடன் எடுத்து வர்றாங்க. முருகன் சிலை மீது வைத்தெடுக்கப்படும் சிரசு விபூதி சித்தர்களின் உத்தரவின் பேரில் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு அரிதான பிரசாதம். பொதுவாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடக்கும். ஆனால் முருகன் கோவிலில் விசேஷ நாட்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுது. ஒரு நாளில் 6 முருகனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்கிறாங்க. 1 அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்த பின்பு பூக்கள், அர்ச்சனை, மாலை சாற்றுவது போன்று எதுவும் செய்யப்படுவதில்லை.
திருப்பதி கோவிலில் பிரசாதமாக லட்டு எவ்வாறு புகழ்பெற்றதோ அதுபோல தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்படும் பழனி பஞ்சாமிரதம் உலக புகழ்பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலின் பஞ்சாமிரத பிரசாதத்தை சாப்பிடுபவர்களுக்கு அவர்களின் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்குகிறது என்பது அனுபவம் பெற்றவர்களின் உறுதியான வாக்காக இருக்கு. மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தை பார்த்தவாறு தண்டாயுதபாணி இந்த கோவிலில் வீற்றிருப்பதால் மலையால பக்தர்கள் மிக அதிக அளவில் பழனிமலை முருகனுக்கு வந்து வழிபடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோடிக்கணக்கில் பக்தர்களின் காணிக்கை பெறும் கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் இருக்கு. பழனி ஆண்டவர வழிபடும் பக்தர்கள் சிற தங்களின் தொழில் வியாபாரிகளின் கூட்டாளியாக கருதி மிகுந்த லாபம் பெற்ற பின்னர் அந்த லாபத்தில் முருகனுக்குரிய பாகத்தை காணிக்கையாக செலுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். திருப்பதியில் எப்படி தலைமுடியை மொட்டையடித்து தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறாங்களோ அதே போல் பழனி முருகனுக்கு முடியிறுக்கி காணிக்கை செலுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய போகர் சித்தர் சமாதியை வழிபடுவதால் இன்னும் சூட்சும வடிவில் பழனி மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போகர் நமது குறைகள் அனைத்தையும் தீர்த்தருவார் என்பதும் ஆன்மீக ஞானம் பெற திருமணம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு தொழில் வியாபாரம் மேன்மையடைய போன்றவற்றிற்காக அதிக அளவில் பக்தர்கள் வந்து இங்கே வழிபடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் இருக்கு. ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் பழனிமலை முருகன். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் மட்டுமல்ல, இந்த கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாசன முருகன் சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக தான் இருக்கு. இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிடிகளை போக்கும் அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிறசில் வைத்தவுடன் அகற்றுறாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஆறு முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க. முன்னொரு காலத்தெல்லாம் சந்தனக்காப்பை முகத்தில் சார்த்தி வந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 4000+ பல மூலிகைகளை கொண்டு இந்த சிலையை செஞ்சுருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது பொதுநல எண்ணத்துடன் செயல்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.